What is RDD? RDD or a username? RDD na resilient distributed data set. So or data vandu distributed a nama in memory la save padradha RDD. Not exactly. Where? Anything else? Other suggestions? ஏன்னா எப்பயுமே நீங்கள் ஆர்டிடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் சேவ் ஆகாது. அதுக்கு சில கான்செப்ட் இருக்கு. லீனேஜ் கிராஃப் என்ன இருக்கும் அதாவது ஈவன் இஃப் வி லூஸ் ஏதாவது ஒரு டேட்டா இன் பிட்வீன்னா இட் வில் கிரியேட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் மெமரி ஆர் ப்ரீவியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் லீனேஜ். ஓகே, ஸோ ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருக்கு, ஆனால் மேபி கன்ஃபியூஸ்ட் இருக்கீங்க. ஸோ லீனேஜ் கிராஃப் வந்து அது பண்ணாது, டேக் தான் வந்து உங்களுக்கு பைப்லைன் டிசைன் பண்ணி கொடுக்கும். டேக்கும் லீனேஜ் கிராஃப்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, தெரியுதுங்களா? Are you able to see my screen? Yeah. தெரியுது. Okay. So first, நம்ம ஒன்று என்ன போகலாம். டேக்னு என்னென்னு பார்க்கலாம், லீனேஜ் கிராஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமா ஆர்டிடி என்னன்னு பார்ப்போம், அப்புறமா ரன் டைம் ஆப்டிக்ஸ் பார்ப்போம். வேற என்ன ஆரம்பிக்கலாம்? The evaluation. Runtime objects for the one driver executor. ஜாயின்ஸ், மேப் ஜாயின்ஸ், ஆட்டோமேட் ஜாயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஹைவோட யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் வந்து மேப் ஜாயின்னா என்னென்ன பார்க்கலாம், ப்ராட்காஸ்ட் ஜாயினிங்னு சரி ஓகே டைம் தான் நம்ம இருப்போம். ஸோ இதெல்லாம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஒன் வேணா போகும். ஸோ ஃபஸ்ட்டு டேக் என்னென்னு பார்க்கலாம். டேக் ஆன ஃபுல் மீனிங் சைக்ளிக் என்ன பண்ணும்? எனிவன் கிளாக் வைஸ் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். இட் வோன்ட் கோ பேக், ஃபார்வர்டாக போவோம், பேக்வர்ட் போவாது. வேற
So, for drama report, sir, okay. But in your case, what is it? Tamil Nadu, okay. Tamil Nadu, when they, but in your US, pono. So US, that is our target. But for the Canada route, like, flight over to this one. Tamil Nadu, na Chennai location. The location, then you US, pono. இன்டர்மீடியட் பிளேசஸ்க்கு போயிட்டு போகும் டைரக்டா not all the time it goes okay so endha mari route poringa maybe chennai la irundhu bangalore to reach avinga bangalore irundhu direct flight maybe available for delhi illana chennai la irundhu hyderabad near to delhi ellu pona appadi illaya innonu இங்கேருந்து விசாப் இந்த விசாப்பில் இருந்து ஹைதராபாத் ஹைதராபாத்தில் இருந்து டெல்லி ஸோ இந்த மூணு ரூட் இருக்குது இதில் எது உங்களுக்கு ஈஸியான ரூட் சீக்கிரமாக போடுற ரூட் வயா பெங்களூர் ஸோ வயா பெங்களூர் போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் இந்த லொக்கேஷன் கரெக்டாக இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து வச்சோம் 30 minutes மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 minutes 1 hour ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த 30 minutes நீங்கள் ரீச் ஆகிறீங்கள இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் டயக்ராம் இதே தான் பண்ணேன் உங்களுக்கு வந்து முதல்ல உங்களோட டேட்டா எங்கெங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பைப்லைன் செட் பண்ணி இந்த பைப்லைனில் எது பெஸ்ட்டு அப்படின்றத செக் பண்ணு ஓகே ஸோ இதுக்கு பேர் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னுவாங்க இதுக்கு பேர் வந்து எட்ஜஸ் அப்படின்னுவாங்க ஸோ இந்த எட்ஜஸையும் வெர்டெக்ஸையும் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ரூட்டு தான் பெஸ்ட் ரூட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ டேக் மூலமாக இதுதான் பண்ணுறாங்க வேறு ஒன்றுமே இதில் ஒரு பிளான் மட்டும் டிசைன் பண்ணலாம் மேம் தான் நன்றி கிளியர் இந்த பாயிண்ட்டு வேறு எதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா எஸ் கிளியர் சரி Any question? டேகோட வேலை இருக்குது உள்ளதான் வேறு எதுவுமே பண்ணாது ஸோ இங்கே நான் டைரெக்டாக சென்னை போகணும் இல்லை சாரி டெல்லி போகணும்னா டைரக்ட் ஃப்ளைட் இருக்குன்னா ஓகே சப்போஸ் இல்லைன்னும் போது அந்த வேலை எப்படிலாம் டிவைட் பண்ணி போகுன்றதை காட்டும் இது அப்படியே நான் கம்பேர் பண்ணுறேன் இப்போ டேட்டா தமிழ்நாடுங்கிறது நீங்கள் இருக்கிறது ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் லாகின் பண்ணுற உங்களோட சிஸ்டம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா இதுதான் உங்களோட மிஷின்ஸ் கிளைண்ட் ஹோஸ்ட்டாக இருக்கீங்க இல்லை டெப்ளாய் பண்ணுற இடம் இங்கே தான் இங்கே இருந்து டெப்ளாய் பண்ண உடனே இந்த ஹோஸ்டில் இருந்து நீங்கள் அக்சஸ் பண்ண போகிற டேட்டா பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கர் நோட் 1 இது ஒர்க்கர் சாரி இது ஒர்க்கர் நோட்லாம் வரக்கூடாது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் எக்ஸிக்யூட்டர்ஸ் எக்ஸிக்யூட்டர் 1 எக்ஸிக்யூட்டர் 2 எக்ஸிக்யூட்டர் 3 எக்ஸிக்யூட்டர் 4 இது கூட ஒரு எக்ஸிக்யூட்டராக கூட இருக்கும் இந்த மாதிரி டேட்டா எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து ரிப்ளிகேஷனில் ஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர் 1லேயே பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா வச்சுருக்கீங்க அதே 1 GB டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே டெல்லியிலே இருக்கும் ஸோ இந்த டேட்டாவை ஷார்ட்டாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா இருக்குது இந்த டேட்டாவை நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணுமா நீங்கள் எடுக்க முடியும் இது இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையுமே இருக்க கம்பேரிசன் செக் பண்ணும் இதில் எந்த டேட்டாவை நான் ஃபாஸ்ட்டாக நெட்ஒர்க் அவாய்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரி டேக் உங்களோட மொத்தமாக நீங்கள் எவ்வளோ இன்புட் டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகிறீங்களோ அதோட மொத்த அந்த பைப்லைனுமே டிசைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்
ஒரு டிஃபால்ட் பிளாக் சைஸ் இருக்குது ஹார்ட்ல 64 சரி 64 ஹார்ட்ல பிளாக் சைஸ் எவ்வளவு 128 ஓகே சோ 64 எப்போ இருக்கும் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல 64 இருந்துது Hadoop 1x version la 64 MB, 2x version la 128 MB maatchitaanga. Can we change it? In the data load panna mudiyum change panna mudiyuma? Buffer size. Can we overwrite that value, block size? Okay, so panna mudiyum. Okay, we are coming to the our topic back. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து எது வந்து ஷார்ட்டஸ்ட் பார்த்துல ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு டிசைன் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் டேகு வேறு எதுவுமே பண்ணாது பிளான் இந்த பிளான் ரெண்டுன்னு வாங்க ஒன்று ஃபிசிக்கல் பிளானு இன்னொன்று லாஜிக்கல் இந்த லாஜிக்கல் பிளான் தான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக டிரைவ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த எல்லாத்தையுமே போட்டு செக் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணி கொடுக்கும் ஈச் இந்த ஒவ்வொரு பேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பிளான்னு வாங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து TN, Hyderabad, Delhi. இது ஒரு பிளான் இருக்கும் இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா TN, பெங்களூர் டெல்லி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுமே டிசைன் பண்ணி கொடுப்போம் இது வந்து லாஜிக்கலாக கேல்குலேட் பண்ணி அனலைசிஸ் பண்ணி இந்த பிளான் கொடுப்போம் இந்த பிளானை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் பிளேஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஸோ இஃப் நோ க்வெஸ்சன் வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் இதில் டவுட் இருக்குங்களா any questions in the catalyst optimizer ma adula vandu idu eppadi relate pandrathu eppadi sorry come again catalyst optimizer no namba adu pola na just spark oda work pesichu irukken no data frame irukku data frame kulla da catalyst optimizer vandu vera vidha just what is spark spark kulla tag pathi namu pesichu I will tell you during that catalyst optimizer. Okay. Any other question? Okay. So idu vandha namakku idea irundhuchu. So diagram mulla enna na pandrom paathina create a pipeline. Pipeline, physical, logical. Okay, I will come next. So diagram number condition strong. Next, our lineage graph number. Data flow in the pipeline. சத்தமா சொல்லுங்க கேட்கல சொல்லுங்க ஹலோ என் வாய்ஸ் கிளியரா கேட்குதுங்களா Is this any breaking? Yes, giggle, sir. Data flow in pipeline. So, okay, koralo correct na. So, lineage graph for a while in a month, huh? In the DAG follow panite irukum. In the DAG le da failures na, it helped to reconstruct it. All of that is pannu. டேகும் லீனேஜ் கிராஃபும் சேர்ந்துனா உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ சப்போஸ் நான் அதே மாதிரி ஒரு பழைய டயக்ராமே நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இங்கேருந்து
ஸோ நான் சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து நீங்கள் இப்போதைக்கு டெல்லி போகணும். இந்த டெல்லியை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நடுவில் இந்த போகும்போது பெங்களூர் ரூட்டில் நம்ம போகிறோம்னு, ஸோ இந்த பெங்களூர் ரூட் வழியாக ஒன்று போகிறது, இல்லை ஹைதராபாத் ரூட் வழியாக போகிறது, இல்லை வேறு ஏதாவது சம்திங் விசாக் வழியாக போகிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த ரூட் வழியாக நீங்கள் போகும் பொழுது, இஃப் சப்போஸ் எனி ஃபெயிலியர்ஸ் அப்படி ஏதாவது நடக்கும் பொழுது இந்த லீனேஜ் கிராப் தான் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கொடுக்கும். இது ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் கிடையாது. சப்போஸ் இப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம், இது வந்து ஒரு ஒர்க் ஒரு எக்ஸிக்யூட்டர் வச்சுக்கும், எக்ஸிக்யூட்டர் ஒர்க் ஆகல, இது எக்ஸிக்யூட்டர் ஒன்று, இது எக்ஸிக்யூட்டர் டூ, இது எக்ஸிக்யூட்டர் த்ரீன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரீச் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டர் த்ரீ வழியாக தான் ரீச் ஆகணும். பட் எக்ஸிக்யூட்டர் த்ரீயில் வந்து இதான் கரெக்ஷன் நடக்குது, இல்லை ஏதாவது ஃபெயிலியர் நடக்குது, யூ கே நாட் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஃபெயிலியர் நடக்குது. அப்போ லீனேஜ் கிராஃப் என்ன பண்ணணும்னா இதை ரிசால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த ரூட்டை மட்டும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த பாத் எல்லாத்தையுமே வந்து செக்யூராக போகிற வழி கரெக்டாக செக் பண்ணி சொல்கிறது தான். சரி, ஹலோ, ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ப்ளீஸ் கேட்டு கேட்குங்க. நீங்கள் சொல்கிறது கேட்கல கிளியரா? ஒன் செகண்ட், ஏன்னா பேக்ரவுண்ட் நிறைய வாய்ஸ். யூ கேன் மென்ஷன் இன் த சேட் ஆல்சோ, ஐம் கோயிங் டு ஃபாலோ இட். ஓகே, நோ க்வெஸ்சன். ஸோ கம் பேக் டு திஸ். ஸோ லீனேஜ் கிராஃப் என்ன பண்ணுன்னா இது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அன்டில் அச்சீவ் பண்ணுற வரைக்கும், உங்கள் டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் லீனேஜ் கிராஃப் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஆல்டரன்ஸ் ஆப்பன் டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா நெட்ஒர்க் ஆர் வாட் எவர், அதுதான் லீனேஜ் கிராஃப் பண்ணுது. ஆல்ரெடி இந்த டாப் ஆஃப் லீனேஜ் கிராஃப் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா வேலையுமே பார்க்கும். சரிங்களா? இப்போ லேசி எவல்யூஷன் என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் யூஸ் ஆஃப் லேசி எவல்யூஷன்? சோ அன்லெஸ் அண்ட் அன்டில் லைக் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு, லைக் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அது என்ன சொல்றது வேலிடேட் பண்ண வேலிடேட் ஆகும், லைக் வேலிடேட் பண்ணும்போது தான் அது அது லைக் நம்ம அந்த டிஹெச் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் லைக் அப்போ தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபைல் சர்ச் பண்ணிக்கோன்றது ஃபஸ்ட்டு போடுறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்க்கில் போய் ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்றது ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம என்ன தரணும், ஓகே இஃப் இட் இஸ் எக்ஸிட்ஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பெரிய கொடுப்போம் இல்லையா, லைக் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாத வரைக்கும் அந்த டிஏ லைக் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாத வரைக்கும் எதுவுமே வந்து வேலிடேட் பண்ணியிருக்காரு. அது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் போது தான் அகெயின் அது போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணும் போது தான் அப்போ தெரியும் அந்த ஃபைல் அங்கே இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் லேசி எவாலுவேஷன். ஓகே, எந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகும், எந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒர்க் ஆகாது? எனி ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் அதுதான் முக்கியமான டாபிக். ஆக்ஷன்ஸ் பாஸ் பண்ணுற வரைக்குமே இது ஃபாலோ பண்ணாது. ஆக்ஷனை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பின்னாடி? ஸோ நீங்கள் சொன்ன அந்த டிஏஜி கிராஃப் சொல்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு இதுமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மூணு ஸ்டெப். ஸோ அது 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 ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து வேலிடேட் பண்ணிட்டு வரணும். அது அந்த இதை நடக்கும், அந்த டிஏஜி வந்து இதாகும். ஓகே, இப்போ நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இப்போ நீங்கள் கமாண்டை பாஸ் பண்ணிட்டீங்க, அப்போ அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் உங்கள் டேட்டாவில்? கேன் ஐ பாஸ் டூ ஆப்ஷன்ஸ் இந்த சேம் ஆல்ரெடி? இல்லை, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ லைக் ஒரு அந்த டேட்டாவில் மூணு பேர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு, ஆக்ஷன் கட்டுறீங்க, கட்டினோடனே அது எடுத்துட்டு வருது இல்லையா? அந்த அந்த நம்ம அந்த மூணு பேர் கேட்குறோம், லைக் ஒரு டேபிளில் பத்து பேர் இருக்காங்க, அந்த அந்தந்த டேபிளில் சென்னையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம தட்டி எடுத்து வரணும் போது அது எடுத்து வருது. அந்த ஹோல் டேட்டா அதில் அது பார்க்குறது இல்லையா? அதுக்கு பின்னாடி அந்த ஒரு அந்த சைக்கிள் வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்ல வரணும். நீங்க
ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணும்போது லேசி எவல்யூஷன் பண்ண ஆகாது. பட் வந்து அது எடுத்து வரும்போது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் பண்ணும் அப்பதான் வந்து நடக்கும். நான் கேட்குறேன் கரெக்டாக, நீங்கள் அதே தான் வரீங்க. அப்போ ஆக்ஷனை பார்க்கணும் என்ன நடக்குது. ஓகே, அதர்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா மியூட்டு போயிடுங்க ப்ளீஸ். இல்லை ரெக்கார்டிங்கில் இருக்கு, மேபி இட் மேபி இன்ட்ரப்டிவ். சரி சார், ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இட் வில் கிரியேட் அ ஸ்டேஜஸ் அண்ட் பிளான்ஸ் இன் த பேக் அண்ட் பிஹைண்டில். அது பண்ணதுக்கப்புறம் இட் வில் ஃபாலோ த அப்ராப்ரியேட் டிஏஜி, ஷார்டஸ்ட் டிஏஜி டிஏஜி. இல்லை அது கரெக்டு, நீங்கள் அது வந்து அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வளர்ந்து. ஓகே ஒரே நிமிஷம், நான் மேலே பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு திரும்ப டிஸ்கஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எக்ஸிகூஷன் ஸ்டார்ட் ஆகாது சார், அன்டில் அன்லெஸ் ஆக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிறது. ஸ்டேஜஸ் வேற என்னது, இல்லை அதான் ஆக்ஷன்ஸை பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, இதான் நான் கேட்குற கொஷின். என் கொஷின் உங்களுக்கு கரெக்டாக புரியுதான்னு எனக்கு தெரில. நீங்கள் ஆக்ஷனை பாஸ் பண்ணிட்டீங்க, ஆக்சுவலாக பாஸ் பண்ணோன்னே என்ன நடக்கும் பின்னாடி நடக்கிற ஃப்ளோ தான் கரெக்டாக. ஆக்சுவலாக நான் கிக் பண்ணுறேன், அப்போ கிக் பண்ணுவேன் என்ன நடக்குது பின்னாடி. பேக்வேர்ட்ஸ் போகும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டேபிள் நான் சொன்ன மாதிரி, ஒரு டேபிளில் சென்னை பெங்களூர் ஹைதராபாத்னு இருக்குது அப்படின்னு அப்படின்னா, அது முன்னாடி ஃபில்டர் போட்டுருப்போம்ல, போல்டிட்டால் பத்து பேர் இருக்கும், அது ஒரு ஃபில்டர் போட்டிருக்கோம். அது அவுட் புட் வருதுன்னா அப்படியே அந்த அந்த அசைக்கிள் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவர் ஓனை எவல்யூட் ஆகிறதுக்கு பேக் அண்ட் போகும். இப்போ இந்த ஆக்ஷன் நான் கொடுத்த உடனே அதுக்கு முன்னாடி ஃபில்டர் இருக்கா, ஓகேவா, அந்த ஃபில்டரில் போய் அந்த அந்த ஃபில்டர் போகும்போது, அது ஃபில்டர் போகும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணிக்க மாட்டோம். ஸோ அந்த ஃபில்டர் கமாண்டுக்கு முன்னாடி என்ன போகும்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த ஹோல் டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டா இருக்குதான்னு பார்க்கும். ஸோ இந்த 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 சைக்கிளிங் வயசு தான் வந்து அந்த ஒரு லைக் இந்த ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகி வரும் அப்படின்றது தான் என்னுடைய. சரி ஓகே, இப்போ ஒரு டேட்டா டேட்டா எடுத்துட்டீங்க, ஒரு ஆர்டிடியாக எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஆர்டிடியிலேருந்து ஃபில்டர் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ஃபில்டர் பண்ணுற ரெக்கார்ட் மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணுறீங்க காலம் மட்டும், பர்டிகுலர் அந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க. காலம் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குரூப்பிங் பண்ணுறீங்க டேட்டாவை. ஓகே, இந்த குரூப்பிங் பண்ண டேட்டா மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கலெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இதில் இதெல்லாம் ஆக்ஷன் கலெக்ட் மட்டும் ஆக்ஷன், இது மட்டும் ஆக்ஷன் கரெக்டாக, இது கிளியர் ஆக்சுங்க கலெக்ட் மட்டும் ஆக்ஷன் மட்டும், இது மட்டும் ஆக்ஷன்ஸ் மீது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் குரூப்பிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன், குரூப் பை பண்ணும்போது நடக்காது. அதான் சார், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்க கலெக்ட், நீங்கள் வந்து அந்த அவுட்புட் எடுக்கிறது கலெக்ட் கொடுக்குறீங்க. ஸோ கலெக்ட்ன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கலெக்ட் என்ன பண்ணால், அதுக்கு முன்னாடி குரூப்பிங் இருக்குது, குரூப்பிங் நம்ம பார்க்குறோமான்றதை செக் பண்ணணும். குரூப்பிங்க்கு முன்னாடி கால் அந்த மாதிரி பேக்வேர்ட் கால் செலெக்ஷன் போகிறீங்க, ஃபில்டர் போகிறீங்க, ஆர்டிடி. அப்போ நீங்கள் ஆக்ஷன் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆர்டிடி கொடுக்குறோம் தெரியுமா, அப்போ தான் அந்த வந்து எவல்யூட் ஆகும். அதனால தான் வந்து லேசி எவல்யூஷன் சொல்கிறோம். அது வரைக்கும் நம்ம வந்து ஆக்ஷன் கொடுக்காத வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணுறதுலாம் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து அப்போ வந்து எதுவுமே அந்த டேட்டா இருக்குதா இல்லையான்னு வேலிடேட் பண்ணவே பண்ணாது. ஒரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆர்டிடி பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து
நம்ம இருக்கிற டேட்டா இருக்கான்ற அந்த விஷயமே அப்போதான் முதல்ல நம்ம போய் செக் பண்ணோம். அதனால வந்து அதை லேசி எவாலுவேஷன் சொல்றோம். ஓகே ஸோ தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று இதிலே வந்து நான் மறுபடியும் வரேன். அடுத்த க்வெஸ்சன், இந்த ஃபில்டர் பண்ண இந்த டேட்டாவில் ஜாயின் பண்ணுறீங்க, இந்த ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கலெக்ட் பண்ணுறீங்க. ஓகே இப்போ எது நடக்கும், இது ஃபஸ்ட் நடக்கும், இது ஃபஸ்ட் நடக்கும். இது வந்து பேரலலா பண்ணுறது தானே, இதுக்கு அது சம்மந்தம் இல்லை தானே? இல்லை அதுதான் நான் கேட்குறேன். இப்போ இது ரெண்டு ஆக்ஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, இது ஃபஸ்ட்டு வச்சுக்கோ, இது ஆக்ஷன் ஃபஸ்ட்டு, இந்த ஆக்ஷன் செகண்டு, இப்போ என்ன நடக்கும்? எனக்கு நான் சொல்லாமல் எது ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதோட இதுதான் போகுன்ற மாதிரி தான் எனக்கு தப்பாக இருக்கலாம். பட் நான் இப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான். இல்லை இதெல்லாம் பர்சிஸ்டன்ஸ் கான்செப்டில் வரும். ஸோ மேபி உங்களுக்கு கிளியராக இருக்கும்ன்றதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. Evolution will happen in stage. Persistent storage in the disk and the much more. Sorry? No, persistent means persistent in memory, persistent store in disk and the much more. That's the time that you can do, but that's your question. You are saying that it's correct. First, what do you do? There are changes. First, if you design this, this is the DAG plan. இந்த ஃப்ளோல நான் போறேன் அப்படிங்கறது டிசைன் பண்ணோம். இது டாக், ஓகே டிஏஜி டாக்ல, இந்த டாக்ல கரெக்டான ரூட்ல நீங்க அச்சீவ் பண்றீங்களா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஷார்ட்டஸ்ட் பார்த்தா உங்களுக்கு கொடுக்கும். ஓகே அப்படின்ற மாதிரி பாக்கும். ஓகே ஓகே இந்த பாத் டிரைவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்னா இத லீனேஜ் கிராஃப் பண்ணனும். எது பெட்டர்னு சொல்றீங்களா, எது பெட்டரா வரும்? கிளம்பலாம் இந்த லேசி சாரி லீனேஜ் கிராஃப் வந்து இந்த ரூட் வழியாக ஃபுல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி கொண்டு போகும். அது வரைக்கும் எந்த எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. லைக் இந்த டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இந்த டேட்டா இது கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே தான் டாகே கன்ஃபார்ம் பண்ணி முடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சன் தான், ஆக்சன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நான் ஓகே இதில் பண்ணுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் டாகு, டாகுக்கு அப்புறம் தான் வந்து லீனேஜ் கிராஃப். ஓகே இதெல்லாமே ஒரு ட்ரிகர் மாதிரி பேக் இல்லை. ஸோ லீனேஜ் கிராஃப் எல்லாமே ரெடி ஆனவொடனே என்ன பண்ணணும்னா போயிட்டு டேட்டாவோட இன்ட்ராக்ட் பண்ணும். டிரைவர் ப்ரோக்ராம் இருக்குது, இந்த டிரைவர் என்ன பண்ணோம்னா உங்களோட எக்ஸிக்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணி உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். இப்படி தான் நடக்கும் பின்னாடி. ஓகே சரிங்களா, இதுதான் நான் கேட்டேன். ஸோ இந்த பிளானை எப்படி பார்க்கலாம் நம்ம? எப்படி பார்க்கலாம்னா இல்லை என்ன என்ன க்வெஸ்சன் எக்ஸாக்ட்டா, எது பெட்டர், எந்த இது பெட்டர், இது நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இதில் எது கரெக்டான பிளான் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கலாம், பிளானை எங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? நம்ம அந்த 8080 போர்ட்டல்ல பார்க்கலாம் சார், லோக்கல் ஹோஸ்ட், ஐ மீன் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் பார்க்கலாம். லைக் நம்ம எங்க ஜாப் ரன் பண்றோமோ அங்கேயும் தான் அங்கே பார்க்கலாம். லைக் அந்த ஜாப் எங்க ரன் பண்றோம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்ட் அலோன் கிளஸ்டர் கான்செப்டாக இல்லாமல் நீங்கள் ஸ்டாண்டர்ட்லாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே நீங்களால் ஈஸியாக பார்த்துட முடியும். கிளஸ்டர்னா இட் டேக் சம் டைம்ன்ற மாதிரி தான். ஓகே கரெக்ட் தான். எக்ஸ்பிளைன் பிளான் வச்சு நீங்கள் பார்க்க முடியும். ஸ்பாட் 3ல AQE அதோட யூஸ் என்ன? கரெக்ட் கரெக்டாக பார்க்க முடியும். AQE அடாப்டிவ் குவரி எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க, அதோட யூஸ் என்ன தெரியுமா? நடக்கும்போது
AQE, adaptive query execution, we know concept. Adaptive query execution. So in the path now we'll go to the idea click. This path will be controlled. So okay, either we're true, either apart from topic. So either so ஒரே question இப்ப வந்து கம்பெனிஸ் வந்து எந்த எந்த வெர்ஷன் யூஸ் பண்றாங்க ஸ்டேபிளா இருக்குறது அதானே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த ஸ்பார்க் 3 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கிளஸ்டர்ல பேஸ் பண்ணி உங்களோட அதாவது வந்து புது ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்பார்க் 3 ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பழைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஓல்ட் ப்ராஜெக்ட் இன்னும் டிப்ளாய்மெண்ட்ல இருக்குது அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா 1x லேயும் இருக்கு ரீசெண்டா அதாவது உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி போறாங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷன் 2x தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எப்படி சொல்றது அப்பார்ட் ஃப்ரம் அந்த டிபெண்டன்ஸ் இல்லாமல் இப்போதைக்கு வந்து கிளவுட்ரா விஎம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து தேர் தே வில் பி யூசிங் தேர் ஓன் அப்படின்னும் போது அவங்க ஸ்பார்க் 3 டேரக்டாக போயிருக்காங்க லைக் டேட்டா பிக்ஸ் கிளஸ்டர் மட்டுமே வச்சு ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அசூரில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பண்ணுறவங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் 3x டேரக்டாக மூவ் பண்ணிட்டாங்க எம்எல் இன்டெகிரேஷன் ஸ்பார்க் 3x ரொம்ப கை கொடுக்குது ஆனால் வந்து நிறைய அட்வான்டேஜ் எல்லாமே வந்து நிறைய இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க கிராஃபிக்ஸ்ன்ற கான்செப்ட் முன்னாடியே வந்திருக்குங்க அந்த ஸ்பாட்ல கிராஃபிக்ஸ் இது தனி ஒரு கோர்ல கிராஃபிக்ஸ் அது வந்து கிராஃப் டேட்டாபேஸ் நீங்க யூஸ் பண்றீங்கனா கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம் சரியா ஃபோட்டி அந்த மாதிரி ஓகே அப்ப நீங்க வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது தட்ஸ் கிராஃப் டேட்டாபேஸ் ஹேண்டில் பண்றது இல்ல இப்போ ஸ்பாக் 3 வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சுங்களா அது கேக்க வரோம் ஸ்பாக் 3 ஸ்டேபிள் ஆகிட்டாங்களா அது ஸ்டேபிள் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் வெளியே 3.0 நெக்ஸ்ட் வெர்ஷன் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார் அதாவது இப்போ நீங்கள் வந்து பழைய இதுலேயே பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஆஃப் விஎம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் 3 இப்போ நியூவாக ஆட் பண்ணாலும் பண்ண முடியும் பட் அந்த பழைய கோட் ரன் ஆகாது அப்படின்றவங்க யாருமே வந்து ஸ்பார்க் 3க்கு மூவ் ஆகலை புது ப்ராஜெக்ட் ஸ்பார்க் 3 தான் போகிறாங்க சரிங்களா நான் சொல்கிற மாதிரி செப்பரேட் கிளஸ்டர் இப்போ ஸ்பார்க் மட்டுமே கிளஸ்டராக யூஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே ஸ்பார்க் 3 யூஸ் பண்ணுறாங்க இப்போ தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிறாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 80% ஆனால் ஸ்பார்க் 2ல தான் இருக்காங்க ஓகே பட் ரிலீஸ் ஆகிடுச்சு மேஜர் வெர்ஷன் வந்துச்சுனாலே கண்டிப்பாக மைக்ரேட் ஆகிடுவாங்க ஸோ அதனால் அது என்னன்னு தெரிஞ்சுங்க ஓகே ஸோ நம்ம ஒன் பை ஒன் அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ லீனேஜ் கிராஃப் பற்றி நம்ம பேசிட்டோம் லீனேஜ் கிராஃப் என்ன பண்ணுது லீனேஜ் கிராஃப் என்ன பண்ணுது அவாய்ட் த டேட்டா fault tolerance with the failure system output okay so lazy evaluation into the DAG pipeline pin pause the actions okay வேற என்ன பேசணும் ஓகே ஸோ ஸ்டேஜஸோட யூஸ் ஒன்று எப்போ ஸ்டேஜஸ் க்ரியேட் ஆகும் ஸோ ஸ்டேஜஸ்க்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருவோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்னென்ன இருக்கு எத்தனை டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் ஃபில்டர் குரூப் பை நோ நேரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் வைட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஜேஎஃப் இதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க டைப்ஸ் ரெண்டு டைப்ஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ எது நேரோ எது பாய் நேரோ ட்ரான்ஸ்மிஷன் எக்ஸாம்பிள் சொல்லுது
நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இருக்கு ரெண்டு ஒரு சொன்னீங்க டிஹெச்ல இருந்து ஃபில்டர் பண்ணி குரூப் பை பண்ணி ஒரு சொன்னீங்க அது அது லைக் அது மட்டும் தனியாக ஒரு நேரம் ட்ரான்ஸ்மிஷன் இப்போ ரெண்டுமே சிம்பிள்ஸாக இருக்குல்ல அந்த ஃபில்டர்ல இருந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு ஒரு ஆக்ஷன் தருங்க ஸோ ரெண்டு ஸ்பிட் ஆகுதுல்ல இட்ஸ் காட் ஒரு வைட் ட்ரான்ஸ்மிஷன் அது ஓகே எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் நேரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகும் சாரி ரொம்ப மைல்டாக கேட்குது சார் குரூப் பைக்கி ரெடியூஸ் பைக்கிலாம் ஒயிட் ட்ரான்ஸ்மிஷன் வரும் ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா நோட்ஸ் ஷஃபிள் ஆகுது சரி ஓகே நேரம் வந்து ஸோ ஆல் கீஸ் வந்து வயர் ட்ரான்ஸ்மிஷன் தான் சொல்லுவாங்க எல்லாமே இந்த பைக்கின் முடிவு அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வயர் ட்ரான்ஸ்மிஷன் தான் வரும் ஜாயின்ஸ் வைடா நேரோ ஜாயின்ஸ் ஆல்சோ வயர் ட்ரான்ஸ்மிஷன் இது உங்களை கொஸ்டின் எல்லாம் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ நேரோ ட்ரான்ஸ்மிஷன் என்ன மேப் ஃபில்டர் ஃபிளாட் மேப் இவர் போட்டுக்கிறது ஜேஎஸ் போட்டுக்கிறது ஃபில்டர் ஃபிளாட் மேப் இதெல்லாம் ஓகே வேறு டிஸ்டிங்க்ட் வைட் அண்ட் நேரோ நேரோன்னு நினைக்கிறேன் எதுக்கு நான் கேட்கறேன்னா இன்டர்வியூல இந்த மாதிரி இந்த ட்ரான்ஸ்மிஷன் வைடா நேரோன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் ரீகாலிங் யூ ஓகே ஸோ இது ஏன் வைடுன்னு நம்ம சொல்கிறோம் இது ஏன் நேரோன்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமா அதாவது மல்டிபிள் எக்ஸிக்யூட்டர்ஸை ப்ராசஸ் பண்ணி வர ரிசல்ட் எல்லாம் வைடு ஒரே எக்ஸிக்யூட்டரில் வித்தவுட் எனி இன்டர்மீடியட் டேட்டா மற்ற எக்ஸிக்யூட்டர் வாங்காமல் அதுவே ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அது வந்து நேரோ ட்ரான்ஸ்மிஷன் கரெக்ட் தான் ஸோ இப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கன்ற போது ஒரு 10 GB டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க இந்த 10 GB டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது டிரைவர் ப்ரோக்ராம் வந்து இங்கே இருக்குது இது வந்து போய்ட்டு இன்ட்ராக்ட் பண்ண போகுது எக்ஸிக்யூட்டர் 1 எக்ஸிக்யூட்டர் 2 வச்சுக்கோம் எக்ஸிக்யூட்டர் 3 ஸோ சம்திங் இந்த மாதிரி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோம் ஸோ இந்த டேட்டாவை எடுத்து இப்போ ஒரு டேட்டா அந்த 10 GB டேட்டாவை நான் ஃபில்டர் பண்ணுறேன் ஃபில்டர் பண்ணும்போது இந்த ஒர்க்கர் இந்த எக்ஸிக்யூட்டர் இருக்கிற இந்த ஒர்க்கர் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 GB இருக்குன்னு வச்சுக்கோம் இதில் ஒரு 2 GB இருக்குது இதில் ஒரு 3 GB இருக்குது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அப்ளை பண்ணும்பொழுது இங்கே நம்ம பார்த்தல இந்த ட்ரான்ஸ்மிஷன் இது எல்லாமே அப்ளை பண்ணும்பொழுது இதிலே அப்ளை பண்ணி இந்த மிஷின்லேயே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவுட்புட் கொடுத்துரும் இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்கன்னா இந்த 5 GB ஃபில்டர் பண்ணி அவுட்புட் வர்றது 2 GB அப்படின்னு கொடுக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது 500 MB உங்களுக்கு கொடுக்கும் இந்த டேட்டா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB வருது இல்லைங்க ஸோ ஃபைனலாக ஃபில்டர் பண்ண உடனே வர ஃபைனல் அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 GB இது ஒரு 1 GB 3 GB இது ஒரு 500 MB ஸோ ஃபில்டர் மட்டும் அப்ளை பண்ணும்போது 3.5 GB டேட்டா உங்களுக்கு வெளியே வருது ஸோ இந்த ஃபில்டர் பண்ணும்போது அந்தந்த எக்ஸிக்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணி அதோட அவுட்புட் வெளியே எடுத்துகிட்டு வரும் வேறு எதுவுமே பண்ணாது அந்த மாதிரி பண்ணுற எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுமே நேரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது வந்து டைரெக்டாகவே பண்ணிவிடும் வேறு எந்த சேஞ்சஸுமே இருக்காது ஓகே அதனால அது நேரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னுவாங்க நீங்கள் மேப் யூஸ் பண்ணும்போதோ ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளாட் மேப் இல்லை டிஸ்டிங் பண்ணும்போதோ உங்களோட அந்த ஓன் டேட்டா செட் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணி அங்கேயே ஆப்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்துடும் புரியுதுங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இஃப் யூ ஆர் கிளியர் நேரோ வி கேன் கோ ஃபார் வைட் அதர்ஸ் ஆல் ஆஃப் யூ கிளியர் ஓகே
ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா Y ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதே டிரைவர் ப்ரோக்ராம் எடுத்துக்குவோம். இந்த டிரைவர் ப்ரோக்ராம் போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது எக்ஸிக்யூட்டர் ஒன்று, எக்ஸிக்யூட்டர் டூ, எக்ஸிக்யூட்டர் ஓகே ரெண்டு மட்டும் எடுத்துக்கோ சார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ Y ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்பொழுது இந்த டேட்டா எங்கே போகும், இந்த டேட்டா இங்கே வரலாம், இந்த மாதிரி டேட்டாக்குள்ளே சேஞ்சஸ் நடக்கிறது சான்சஸ் இருக்குது. டேட்டா எக்ஸ்சேஞ்ச் இது நடக்குதுன்னா அந்த மாதிரி நடக்கிற ஆப்ரேஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வைடு அப்படிங்குவாங்க. சரிங்களா, இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்காமல் அதுக்குள்ளே பண்ணுதுன்னா அந்த சேம் எக்ஸிக்யூட்டர் கேன் ஹேண்டில் தேர் ஓன் டேட்டா விச் இஸ் கால்ட் அஸ் அ நேரோ. இஃப் எனி எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த மல்டிபிள் எக்ஸிக்யூட்டர் நோ விச் இஸ் கால்ட் அஸ் அ வைட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கீயை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க, இதில் இருக்கிற டேட்டா எங்கே வர்றதுக்கு இருக்குது, இந்த டேட்டா எங்கே போகிறதுக்கு இருக்குது. குரூப்பிங் பண்ணும்போது இதில் ஏதோ பர்டிகுலர் காலம் வச்சு குரூப் பண்ணுவீங்க, அப்பயும் உங்களுக்கு வந்து டேட்டா சேஞ்சஸ் நடக்கும். அந்த மாதிரி நடக்கிறது தான் வைட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? எனி க்வெஸ்சன் தோஸ்? நடக்கும் சரிங்களா, நோடை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதாவது எக்ஸிக்யூட்டர் எக்ஸிக்யூட்டரோட ரேப்பர் லேயரில் ஒர்க்கர் நோடுன்னு வாங்க, இந்த ஒர்க்கர் நோடு தான் எல்லா ப்ராசஸுமே இருக்கு. ஒரு ஒர்க்கர் நோடுக்குலாம் மல்டிபிள் எக்ஸிக்யூட்டர் செட் பண்ண முடியும், ஆனால் பட் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட்டர் தான் இருக்கணும். ஒரு ரன்டைம் ஆர்க்கிடெக்சர் நம்ம பேசலாம், அப்போ நான் சொல்கிறேன் இது ஓகே. ஒர்க்கர் நோடு எல்லாமே நம்ம வந்து கிளவுட் பேஸ் பண்ணால் வந்து பண்ணி தானே தனியாக செப்பரேட் ட்ரைனிங் இருக்குது, அதில் எல்லாமே கவர் பண்ணுறோம். அசூர், AWS, டேட்டாபேஸ் மூணுமே அதில் வரும், அங்கே வேறு மாதிரி. இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தானே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக போகுது. அது மனசுலி கஷ்டப்படி சொல்கிறீங்க, பட் ஒரு ரியலாக லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்குறாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரொம்ப பிரேக் ஆகுது வாய்ஸ். கேட்குறீங்களா? ஆ சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, லைக் நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ரியலாக பண்ணுறது வந்து ஸ்டாண்ட் அலோன், இப்போ ஒரே ஒரு ஜே ஒரு ஒரு மிஷின் இருக்குது உங்கள் மிஷினில், அந்த ஒரு ஜேவியில் ரன் ஆகுது, அது எனக்கு புரியுது. ஒரு லைக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்ஸ்பெக்டிவ் கேட்குறேன், அந்த ட்ரைனிங் வந்து போகுது இல்லையா, அப்புறம் வந்து சில பேர்லாம் வந்து HDFS ப்ளஸ் ஸ்பார்க் எடுப்பாங்க, சில பேர் வந்து AWS ப்ளஸ் ஸ்பார்க் எடுப்பாங்கல்ல, அந்த ஸ்டோரேஜ் மட்டும் எடுப்பாங்க. நாங்கள் எடுக்கிற எங்களோட இது டாபிக் ஃபுல்லாமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான், அது ஃபுல்லாமே டேட்டா இன்ஜினியரிங். எதுக்குன்னா உங்களுக்கு விஎம்மும் கொடுத்துருக்கோம், கிளவுடோட ப்ராக்டிஸ் நாலேஜும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் எப்பயுமே கிளவுடில் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜஸ், ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி ஆகணும். நீங்கள் சும்மா போய் இப்போ நாளைக்கு ஸ்பார்க் 4 ரிலீஸ் ஆகுது, என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் கிளவுட் டிபெண்டன்சி அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, நீங்கள் மறுபடியும் கிளவுடில் போய்ட்டு தான் எனேபிள் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் விஎம் நாங்கள் கொடுத்துருவோம், விஎம்மில் ப்ராக்டிஸ் பண்ணி கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கலாம். க்ளவுட் நீங்கள் உங்களுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்லேயும் போகலாம், இல்லை நீங்கள் வேணால் செல்ஃப்லையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு டிபெண்டன்சி வந்துடுது, இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்க, முடிச்சிட்டிங்க, வெளியே போகிறீங்க, ஜாப் தருவீங்க கிடைக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஜாப்புள்ள போயிடுறீங்க, மறுபடியும் விக்கெட்டாக சான்சஸ் கிடைக்குது, மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். க்ளவுடாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் அதுக்குன்னு சார்ஜஸ் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், மந்த்லி சார்ஜஸ் ஆர் இயர்லி, அது தப்பு தானே?
ஸோ அதனால் அப்போதைக்கு லேட்டஸ்ட் விஎம் என்னவோ அதை நாங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறோம், நீங்கள் அதுலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் விஎம் எப்பயுமே அதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஸ்பார்க் 3 இது வந்து அப்டேட் பண்ணியிருக்கும் புதுசாக. அப்போ கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னரே ஒன்று இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரும் அதே சிலபஸ்க்குள்ள. தட்ஸ் அப்பார்ட், அது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுடாக இதுவா அப்படிங்கிறது உங்களோட இது பேஸ் பண்ணி, சார்ஜஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் நீங்கள் யூ கேன் டூ எனி திங். சரி ஓகே, அது லேட்டராக பார்த்துக்குவோம். எனி அதர் க்வெஸ்சன் இதில்? இப்போ லேதி எவலேஷன் தந்துச்சு, பைடன் ஆரோ தந்துருச்சு, கரெக்டாக? இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? சரி, இப்போ வைடும் நேரோவும் வைடும் கம்பைன் பண்ணி வருது, அப்போ எப்படி நடக்கும்? ஸ்டேஜஸ் கட் பண்ணி ஒரு ஃபில்டர் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஜாயின் போடுறீங்க, ஜாயின் போடுறதுமா குரூப்பிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறோம்? சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது நேரோவா, இது வைடா, இது வைடா, இது ஆக்ஷன், கரெக்டா? இப்போ நேரோ டிரான்ஸ்மிஷன் நடக்கும் என்ன நடக்குது? ஜி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் சொன்னீங்க, அதான் கரெக்டு. ஸோ பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டர் நோட், அதாவது வந்து ஒர்க்கர் நோட்ல வந்து வேலிடேட் பண்ணி முடிக்கும் எக்ஸிக்யூட்டர் ஒன்ல. அதுக்கப்புறமா டேட்டா வந்து ஷஃபிள் பண்ணும். ஷஃபிள் பண்ணும்போது இந்த ஷஃபிளிங் நடக்கிறது தான் உங்களுக்கு வந்து வைட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றாங்க. வைட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நடந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு பிரேக் பண்ணி ஒரு ஸ்டேஜஸ் கிரியேட் பண்ணும். ஓகே, வயர் ட்ரான்ஸ்மிஷன் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, இது வரைக்கும் முடிஞ்சு, இது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் முடிஞ்சு, செகண்ட் டாஸ்க்கு தனியாக போடும். இந்த டேக் பைப்லைன்லேருந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி அதுக்கப்புறமா இது ஒரு தனி ஒரு பைப்லைனை க்ரியேட் பண்ணி, இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த டாஸ்க்குக்கு அது போகும். ஏன்னா இது முடியாமல் அடுத்த டாஸ்க் அதை ரன் பண்ணவே கூடாது. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது மல்டிபிள் கீ இருக்குது, ஒரு ஃபியூ கீஸை விட்டு மீதி மட்டும் எடுத்து நீங்கள் அவுட் புட் எடுத்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ இது ஒரு ஸ்டேஜஸை க்ரியேட் பண்ணி இந்த ஜாயின் முடிக்கும். இது ஸ்டேஜ் 1. முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது குரூப்பை பண்ணுறதும் இன்னொரு ஸ்டேஜ் தான், அது வந்து ஸ்டேஜ் 2 முடிக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கனெக்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரி தான் பேக்எண்டில் இந்த பைப்லைன் நடக்கும். ஓகே, புரியுதுங்களா? இதுதான் ஸ்டேஜஸோட வேலை. எனி க்வெஸ்சன் இன் திஸ்? ஒவ்வொரு ஸ்டேஜ் முடியும் போதும் நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, இன் மெமரிக்கு நீங்க ஒன்னு டிசைன் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா ஆக்சனை பாஸ் பண்ணும்போது தான் நடக்கும். இதெல்லாமே பிளான் தானே. ஆக்சனை பாஸ் பண்ணும்போது டேட்டாவோட சைஸிங் ஏற்ற மாதிரி தான் இன் மெமரிக்கும் ஆகும். எப்போ ஆக்ஷனை பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ டைஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இன்மை வரைக்கும் தான் போகுது டேட்டா. சப்போஸ் டேட்டா பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் டிஸ்பிளே ஸ்டோர் பண்ணணுமா, இல்லை நீங்கள் சீரியலைஸில் ஸ்டோர் பண்ணணுமா, நீங்கள் டிசைன் பண்ணுறது. ஓகே, அது உங்களுக்கு டேட்டாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அதோட டேட்டாவோட அந்த நெட்ஒர்க் ஐவோ அதெல்லாமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் சொல்ல முடியும். சரிங்களா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை சார். ஸோ ஸ்டேஜஸ் வரைக்கும் ஓரளவு பார்த்துட்டோம்.
ஓகே ஸோ இது எல்லாமே கான்செப்ட் தான் இதில் எல்லாமே ஓரளவு கிளியராக இருக்கீங்க கரெக்டா டைம் ஆயிடுச்சு ஸோ ஜஸ்ட் ஆர்டிடினா என்னன்னு பார்ப்போம் வைக்கும் ஆல்ரெடி வந்து மெயின் வந்து ஸ்பார்க்கோட ஒரு டேட்டா செட் அதுக்கு அதுக்கு உண்டான டேட்டா செட் அது ஆல்ரெடி ஆல்ரெடிக்கு டேட்டா ஃபிரேம் என்ன வித்தியாசம் ஆல்ரெடி வந்து அன்செக்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ணோம் டேட்டா ஃபிரேம் வந்து ஆல்ரெடிக்கு அப்புறம் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர் பிளஸ் டங்ஸ்டன் இன்ஜினோட பிளஸ் வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணது அது செமி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் டேட்டா ஹேண்டில் பண்ணோம் டேட்டா ஃப்ரேம் நடக்கும் RTD தான் உங்களுக்கு பேஸ் மேல தான் ஒரு ரேப்பர் தான் உங்களுக்கு வந்து டேட்டா ஃப்ரேம் டேட்டா ஃப்ரேம் இஸ் கால்ட் அஸ் ஸ்கீமா RTD அப்படினுவாங்க சரிங்களா இது வந்து ஸ்கீமா RTD அப்படினுவாங்க இது பழைய பேர் இப்போ மாத்திட்டாங்க வெறும் டேட்டா ஃப்ரேம் மட்டும் சொல்றீங்க பட் ஸ்கீமா RTD தான் வந்து உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் அப்படினுவாங்க இதுக்கு என்ன மீனிங்னா RTD மேல நீங்க ஸ்கீமா அப்ளை பண்றீங்க ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப்னு எல்லாமே நீங்கள் ஸ்கீமா அப்ளை பண்ணி ஒரு டைப்போட நீங்கள் டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறீங்க அதுதான் இந்த டேட்டா ஃப்ரேம் இந்த டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட் பேண்டாஸ்லேருந்து காப்பி பண்ணாங்க அதுலேருந்து இது வந்தது ஓகே வேறு எதுவுமே அதில் கிடையாது ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஒரு ஆல்ரெடி நீங்கள் டேட்டா ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பேக் எல்லாம் ஆல்ரெடியாக தான் அதை அப்ரோச் பண்ணுது ஆனால் அந்த எஃபிஷியன்ஸ் வே அந்த கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசர் மூலமாக உங்களுக்கு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஆர்டிடி மூலமாக நீங்கள் ரன் பண்ணுற ஒரு கோடுக்கும் டேட்டா ஃப்ரேம் மூலமாக ரன் பண்ணுற கோடுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை செக் பண்ணிங்கன்னா டேட்டா ஃப்ரேம் தான் ஃபாஸ்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து உள்ளேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சீரியலைசேஷன் ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணும் அந்த சீரியலைசேஷன் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் ஆப்டிமைசரில் வர்றது ஹோல் கோட் ஜென் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீரியலைசேஷன்லேயே நடக்குது சார் எனக்கு ஒரு டவுட் இப்போ கேட்கலாமா ம் கேளுங்க இன்டர்வியூ குவஸ்டின்ல எக்ஸாக்டாக எனக்கு இதே தான் கேட்டாங்க ஆனால் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்களா இல்லை அதுதான் ஆக்சுவல் சினாரியோவான்னு எனக்கு தெரியல அவங்க எப்படி கேட்டாங்கன்னா வை ஆர்டிடி இஸ் ஃபாஸ்டர் தென் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு ஜாப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அதுவே ஆர்டிடியில் வந்து ஃபாஸ்டாக எனக்கு ரிசல்ட் வருது ஆனால் நான் அதுவே டேட்டா ஃப்ரேமில் பண்ணேன்னா எனக்கு ஸ்லோவாக இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டாங்க நான் இல்ல அப்ளை பண்ணல டேட்டா வந்து அன்ஸ்ட்ரக்சரா இருக்கும் சான்சஸ் ஓகே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வரும்போது நீங்க ஸ்கீமா அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணி தான் நீங்க ஸ்லைஸே பண்றீங்க ஆல்ரெடி இப்போ பாக்கெட் ஆவரோ ஃபைல் ஃபார்மேட் இருக்க டேட்டாவை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது டேட்டா ஃப்ரேம்ல ஃபாஸ்டா இருக்கும் எப்பயுமே ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்கீமாவோட இருக்கிறது இதே ஒரு சிஎஸ்பி ஃபைல் எடுத்து ஹேண்டில் பண்றீங்க இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒரு லாக் ஃபைல் எடுத்து ஹேண்டில் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பதான் நீங்க ஸ்கீமா அப்ளை பண்ணி ஸ்லைஸ் பண்றீங்க உங்க டேட்டாவை ஓகே புரியுதுங்களா ஈச் பார்ட்டிஷன் டேட்டாவுமே வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டிடி மேபி ஃபாஸ்டர் அதாவது ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவாக இருந்ததுன்னா ஆர்டிடி வில் பி ஃபாஸ்டர் அன்ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா டேட்டா ஃப்ரேம் வந்து மாற்றி சொல்லிட்டீங்க ஸ்ட்ரக்சராக இருந்தால் டேட்டா ஃப்ரேம் ஃபாஸ்டர் அதான் ஸ்கீமா டேப்லெட் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா டேட்டா ஃப்ரேம் ரோ ஒன் காலமாக இருக்கணும் கரெக்ட் ரோ ஒன் காலம் இல்லை அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக இருக்குன்னா ஆர்டிடி அதிகமா
ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஜேசன் நீங்கள் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக இருக்கும் பொழுது நீங்கள் டேட்டாவை மறுபடியும் வந்து ரீஃப்ளாட்டிங் பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ண, பட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அதுவும் ஸ்கீமா டேட்டா தான். ஓகே தேங்க்யூ. இப்போ ஸ்கீமா இருக்கிற டேட்டாவை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம், என்ன நடக்கணும்னா அது ஃபுல்லாத்தையுமே இந்த காலம் ஃபுல்லாமே வந்து இது டேட்டா டைப் இன்டீஜர்னா இன்டீஜர், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்னு அது டிசைன் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி அது டைரெக்டாக வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஆர்டிடியில் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கீமை அப்ளை பண்ணணும். இல்லைனா என்ன பண்ண வேண்டியதாக இருக்கணும், நீங்கள் இன்ஃபோ ஸ்கீமா போட்டு நீங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க சில இடத்துல, இன்ஃபோ ஸ்கீமா ரீட் பண்ணுமா என்ன பண்ணோம்னா அது ஸ்கீமா இன்ஃபர் பண்ணுது, அப்போ லைன் பை லைனாக அது போயிட்டு ஒவ்வொரு ரெக்கார்டுமே அது வேலிடேட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஸ்கீமா இதான் இதுக்கு ஸ்கீமான்னு சொல்லணும், அதிலே லேட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்ஃபோ ஸ்கீமா போட்டு ரீட் பண்ணி பாருங்கள் டேட்டாவை, எவ்வளோ லேட் டைம் எடுக்குன்னு பாருங்கள், ரொம்ப லேட் ரொம்ப எடுக்கும், ஏன்னா அது வந்து இன்ஃபர் பண்ணுது அது என்ன டைப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் உள்ள இருக்க டேட்டாவில் எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா இன்டிஜர் வேல்யூ இருந்தால் ஸ்ட்ரிங்னு சொல்லும், ஏன்னா அது டிஃபைன் பண்ணல இந்த ஸ்கீமா இதுதான்ட்டு. உள்ள அது போய் ஃபுல்லாக ஒரு 1000 ரெக்கார்டுக்குன்னா 1000 ரெக்கார்டையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக சார் என்கிட்ட முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா அவங்க வந்து இன்ஃபர் ஸ்கீமா யூஸ் பண்ணும்போது வெறும் ஃபர்ஸ்ட் ரோல இருக்க டேட்டா மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்லையா, வாய்ப்பே கிடையாது. இன்ஃபர் ஸ்கீமெல்லாம் இன்ஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம் சார். நீங்கள் சொல்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுங்க, நடுவில் ஒரு லைனை நீங்கள் மாற்றி ஒரு ஸ்ட்ரிங்கில் ஏபிசின்னு போட்டு உள்ள வச்சுட்டு ரீட் பண்ணி பார்த்து சொல்லுங்க என்னட்டு, நாளைக்கு செஷன் எனக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே சரிங்களா, அப்போ தெரியும் உங்களுக்கு அது பிரிண்ட் ஸ்கீமா பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான வேரியன்ஸ்லாம் தெரியும். ஓகே இந்த கொஸ்டின் யார் கேட்டது? நான் ஆதி கேட்டேன் சார். ஓகே நீங்கள் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஓகே அதான் இன்ஃபர் ஸ்கீமான்ற ஆப்ஷன் யூஸ். சாரி, டேட்டா செட்டுக்கு கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்க முடியுங்களா? டேட்டா ஃப்ரேம் கூட அட்வான்ஸ் டேட்டா செட் இருக்கீங்க, ஸ்கேலர் யூஸ் பண்ணுற டேட்டா செட் அது எப்படின்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் டைப்டு ஏபின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மூணுத்துக்கு இருக்க வித்தியாசம் தான் ஃபஸ்ட்டு கொஷினை மோஸ்ட்லி கேட்குறதா இருக்கும் இன்டர்வியூவில். ஆர்டிடி டேட்டா ஃப்ரேம் டேட்டா செட்னா என்ன அதிகமாக கேட்குற ஒரு தியரி கொஷின். டேட்டா ஃப்ரேமில் இருக்கிறது ஸ்கீமா, ஆர்டிடிங்கிறது உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஹேண்ட்லிங், டேட்டா செட் வந்து டேட்டா ஃப்ரேம் அண்ட் ஆர்டிடி ரெண்டுத்தோட இதையும் சேர்த்து நீங்கள் பண்ணுறது தான். இது ஏன் டைப் சேஃப்டி அப்படின்றாங்கன்னா நீங்கள் டேட்டாவை டிக்ளேர் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் மேலே ஸ்கீமா அப்ளை பண்ணுறீங்க, அதுதான் இங்கே டைப்பு டேட்டா ஃப்ரேம் அப்படின்வாங்க. டேட்டா செட்டோட அடுத்த பேர் டைப்பு டேட்டா ஃப்ரேம் அப்படின்வாங்க. ஸோ டேட்டா ஃப்ரேம் ஸ்கீமா இருக்கிற இது மேலே நீங்கள் டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணிடுறீங்க. ஸோ வந்து இது ஏன் பைத்தானில் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தெரியுமா? சரி நான் அதை லேட்டராக வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி நீங்கள் கொடுக்க அந்த டேட்டாவை எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது உங்களால் ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். டேட்டா ஃப்ரேமோட டேட்டா செட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை தவிர ஆர்டிடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கம்பைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா டேட்டா செட் ஸ்லோ. ஓகே வெறும் டேட்டா ஃப்ரேம் ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது ப்ளஸ் உங்களால் வந்து ரன் டைம்லேயே வந்து வேலிடேட் பண்ண முடியும். கம்பைல் பண்ணும்போதே வந்து டேட்டா செட் மூலமாக நீங்கள் ஒரு கோடு அடிச்சிருந்தீங்கன்னா எங்கே தப்புன்றது நீங்கள் பார்க்க முடியும், ஹைலைட் பண்ணி காட்டிடும். பட் டேட்டா ஃப்ரேமில் அது காட்டாது, ஒன்லி சின்டெக்ஸ் வேலிடேஷன் மட்டும்தான். அதில் வந்து ஸ்பார்க் இன்ஜின் போகிறதுக்கு முன்னாடி கம்பைனரில் செக் பண்ணிவிட்டு ஓகே சின்டெக்ஸ் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருவீங்க. பட் உங்களோட டைப்பு இந்த டேட்டா டைப் எல்லாமே வந்து கரெக்டாக வேலிடாக இருக்கா இல்லையான்றது எல்லாமே வந்து டேட்டா செட்டை டிக்ளேர் பண்ணால் பண்ண முடியும். ஓகே அண்ட் ஸோ டேட்டா செட் கேன் ஹேண்டில் டேட்டா ஃப்ரேம் அண்ட் ஆர்டிடி ரெண்டுமே பண்ண முடியும். அன்செக்டட் டேட்டா கூட ஹேண்டில் பண்ணும் டேட்டா செட் கரெக்டுங்களா? டேட்டா செட்டில் நீங்கள் ரெண்டுத்தோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். Okay. 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 Any other question? சரி ஆல்ரெடி டைம் அவுட். நாளைக்கு நம்ம ஒரு சின்ன ஹேண்ட்ஸரோட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி ஒன்றே போகலாம். ஓகே இது இருக்கிற இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஒன்றே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே அப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? யா யா ஓகே ஸோ இஃப் நோ க்வெஸ்சன் வி கேன் வைண்ட் அப் டுடே அண்ட் வில் கனெக்ட் பேக் டுமாரோ. தேங்க்யூ ஜி, பை ஜி. தேங்க்யூ.